நோடி ஆரோக்கியத்தின் அடையாளம் நவீன மருத்துவர்கள் உட்கார்ந்து ஒரு ஆளை போட்டு அழகா செய்யலாம். அவங்களுக்கு நியூட்ரிஷன் ஒன்னு வச்சிருக்காங்க. அது வேற மாதிரி தப்பான விஷயமா போயிடுச்சு. அவங்களுக்கு கையை காலை ஆட்டி உடம்ப சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கு சொல்லி தர்றதுக்கு நம்மளோட பாரம்பரிய வாழ்க்கை முறையில யோகான்னு ஒன்று இருந்துச்சு. இப்போ அது இல்லை. முடியாம கடைசியில் அங்கே போய் உட்கார்ந்தோடனே பிசியோதெரபிஸ்ட் ஒருத்தன் மெழுகு ஒருத்தரை கொடுத்து 100 ரூபா கீரை சூப்பு சாப்பிடுங்க. அங்கே டயட்டிஷியன் வந்து அவங்கள காப்பாத்துறான். ஏன் இதை லைஃப் ஸ்டைல நம்ம ரெகுலராக கொண்டு வரக்கூடாது? முகத்தை ரொம்ப டென்ஷனாக வச்சிருக்கீங்க, இப்படி இருந்தாலும் சரியா வராதுன்னு சொல்லிட்டு லாஃபிங் தெரபிஸ்ட்னு புதுசாக தெரபி வந்திருக்காங்க. சிரிக்க வைக்கிறாங்க. சிரிக்க வச்சு ஒரு பிஸ்னஸ் நடக்கு. நம்மளா சேர்ந்து சிரிச்சிருமே. கொடுங்க, ஹலோ சிரிங்க, ஹலோ ஹாப்பியா. இதுதான் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுங்கிறது சயின்ஸ். அதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு லாஃபிங் தெரபிஸ்ட்னு போட்டு அதுக்குன்னு சீடியெல்லாம் போட்டு என்ஜாய் பண்ண வைக்கிறாங்க. யோகா மாஸ்டர்னு போட்டு அசிங்கமாயிருன்னு சொல்லிட்டு ஏன்னா அது கான்செப்ட் மாறிடுன்னு சொல்லிட்டு இந்த பிசியோதெரபிஸ்ட்டு வாக்கிங் போங்க பண்ணாங்க. ஸோ நம்மளோட வாழ்க்கையில் அந்த உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவுங்கிற 4 விஷயத்த முறைப்படி நம்ம கொண்டு வந்துட்டா நீங்கள் ஆரோக்கியம், உங்களை சுற்றி உள்ளவங்களும் ஆரோக்கியம். அதான் பெரிய விஷயம். உங்கள் ஆரோக்கியம் சத்தியமாக உங்கள் கையில் தான் இருக்குது. இது என்ன பெரிய பியூட்டினா, எங்கெல்லாம் செலவு கம்மியாகுதோ அங்கே தான் ஆரோக்கியம் இருக்குது. எவ்வளோ இறைவனோட அற்புதத்தை பாருங்களேன். எங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் கூடுதோ அங்கதான் சீக்கு ஜாஸ்தியா இருக்கு. உண்மையா இல்லையா? யார் வீட்டில் வீசிங் டேபிள், ஈஸ்னாஃபெலியா, இந்த மாதிரி பிரைமரி காம்ப்ளெக்ஸ் பந்தாவா 4 வார்த்தை விடுவாங்க. ஆஸ்மா, வீசிங் டேபிள், ஈஸ்னாஃபெலியா, பிளட்ல கொஞ்சம் ஈஸ்னாஃபெலி, இத்தனை கவுண்ட் பாயிண்ட் இருக்கு, எல்லாம் சொல்லுவாங்க. சீக்கும் விடாது, மெடிக்கல் பில்லும் விடாது. வீட்டில் ஃப்ரிட்ஜ் பெட்டியும் இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜ் பெட்டியிலேருந்து எடுக்கிற சமாச்சாரத்தில் தான் உனக்கு உடம்புக்கு ஒரு ஒவ்வாமை அலர்ஜி ஏற்படுதுன்னு சொல்லி தர்றதுக்கு நாட்டில் ஆள் இல்லை. இது சொன்னவருக்கு பிஸ்னஸ் அவுட் ஆயிரும். நாம் அப்படி இல்லை. 100 கோடி பேருக்கு ஆரோக்கிய விழிப்புணர்வை கொடுக்க நினைக்கிறவங்க நம்ம எல்லாரும் டீம் லீடர்ஸாக நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறாரு பீட்டர் ஐயா. இப்போ நம்ம கற்றுக்கிடுவோம். நாம் கற்றுக்கிட்டு நம்மளை சுற்றி உள்ளவங்க சொல்லுவோம், அந்த ஓசான் லேயர் பாதிக்குதியா, அதனால் நீ ஃப்ரிட்ஜை பயன்படுத்தாதுன்னா அதெல்லாம் வேண்டாம் சார், நமக்கு எதுக்கு சார் அதெல்லாம் வாங்க. அட்லீஸ்ட் நீ அதில் வச்சு எடுக்கிற பழைய குழம்ப சூடாக்கி சூடாக்கி அந்த எச்சி பெட்டின்னு தான் சொல்லணும். ஒரு பொருளை கொட்டுறதுக்கு எச்சி பெட்டின்னு இருக்கும். நீ மிச்ச மீதி விழுந்தோன்னா அந்த எச்சி பெட்டியில் போட்டு அடுத்த நாள் எடுத்து அது கொதிக்க வைக்கும்போது அந்த மெட்டாபாலிசம் உன்னுடைய மெட்டாபாலிசத்துக்கு செட் ஆகாது. இவ்வளோதான் விஷயம். அப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து எடுத்து அந்த பொருளை திரும்ப திரும்ப சூடாக்கும் போது உனக்கு செட் ஆகுதுங்கிறது ஒரு சயின்ஸ். சயின்ஸ்னால தான் நம்புவீங்க? இல்லை, உனக்கு செஞ்சு பாருங்க. உங்கள் வீட்டில் மூட்டு வலி ரொம்ப நாளாக்கி இருக்குன்னு வைங்க, ஃப்ரிட்ஜிலேருந்து பொருளை பயன்படுத்த மாட்டேன்னு ஒரு சத்தியம் எடுத்துட்டிங்கன்னா 1 மாதத்தில் உங்கள் உடம்போட சிஸ்டம் மாறிடும். உண்மை இல்லை சார், நான் ஃப்ரிட்ஜு பயன்படுத்தலை அப்படி. அடுத்து என்னடா காரணம்னு பார்த்தா சாப்பாட்டுக்கு வெளியே நீங்கள் நிறைய கிளைண்ட்ஸை பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா நம்மலாம் ஆரோக்கிய தூதுவர்கள். இவங்க பிரச்சனைக்கு காரணம் வந்து நம்ம நல்ல விஷயத்த தெய்வீகமான நோயை கொண்டு போய் கொடுத்தாலும் உடம்புல நெகட்டிவான விஷயங்கள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும். அவளை ஈஸியாக கிளென்சிங் பண்ண முடியாது. 1 வருஷத்துக்கு அவள் சாப்பிட வேண்டிய நிலைமையை ஏற்படுத்த வேண்டியிருக்கும். சீக்கிரமாக அவனை க்யூர் பண்ணணும். என்ன பண்ணலாம்? அவன் லைஃப் ஸ்டைலில் ஒரு 7-8 விஷயம் தப்பு இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்க லவ் பண்ணுறீங்க, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி நேசிக்கிறீங்க. நோ மோர் கமர்ஷியல் பாயிண்ட். நேசிக்கும் போது உரிமையாக சொல்லலாம். காலையில் எந்திரிச்சுன்னு வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கணும் அறிவு இல்லையான்னு நீங்கள் கேட்க முடியாது. பட் அவங்கள புரிய வைக்கலாம். காலையில் எந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் 1 கிளாஸ் இளநி குடி, காஸ்ட்டு கட்டாது. இல்லை கரும்புச்சாறு குடி, தேடி போக முடியாது. ஒரு ராத்திரி ஒரு வெந்தயத்தை ஊற வச்சு வெந்தய தண்ணி குடி, சளி பிடிக்கும். அப்போ ஒன்று செய்யி, வைட்டமின் சி வேணும். அப்படிலாம் வேணும்ல, வைட்டமின் சி தான் சொன்னால் தான் அது எலும்பு உறுதி இப்படிலாம் மண்டையில் செட் ஆகிருக்கு. அப்போ உங்கள் பாணியிலே சொல்லப்போனால் நெல்லிக்காவை தேங்காய் பூ மாதிரி துருவி ஒரு செப்பு பாத்திரத்துலையோ ஒரு மண்மான பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சு காலையில் அந்த தண்ணியை வெறும்னே சப்பி சப்பி சுவைத்து உமிழ்நீர் கலந்து சப்பினா சுவைச்சு சாப்பிடும்போது அந்த சலைபாவம் கலந்து உடம்புல சேரும்போது யூ ஆர் கெட்டிங் ஃப்ரெஷ்னஸ். அதியமான் வந்து ஒரு அவையாருக்கு என்ன கொடுத்தாங்க, அந்த கிளவி எப்பவுமே என்றும் கிளவியா இளமையா இருக்கணும், சீக்கிரம் போய் சேர்ந்துடக்கூடாது, இது என்னைக்குமே இதே தன்மையிலா இருக்கட்டுங்கிறதுக்காக தான் நெல்லிக்காய் கொடுத்துருக்காங்க. அப்போ இளமை தரக்கூடியது உலகத்திலேயே 6 சுவை கொண்ட ஒரே கனியினா நெல்லிக்காய். தெரியுமா உங்களுக்கு? அது நெல்லிக்காய் இங்கிட்டு கடிச்சா சுவைக்கும், இங்கிட்டு புளிக்கும், இனிக்கும், தோற்பு, 6 சத்து உண்டது. அற்புதமான கனி. अब डेली और नेल्लिका साप्टा யாருக்கு நல்லது உங்களுக்கு நல்லது கேக்காட்டி யாருக்கு நல்லது டாக்டருக்கு நல்லது சோ உங்களுக்கு நல்லதான விஷயத்தை காலையில வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் தண்ணீர் நான் வந்து டயபெட்டிக் கண்ட்ரோல் ஜூஸ் நான் ஒரு வியாபாரி அந்த இடத்துல தாய்வேலி இயற்கை உணவு நடத்தும்போது நீங்க எல்லாரும் வாழைப்பழம் தேங்காய் சாப்பிடுங்கனா யோ நீ கோயில் பூசாரியாயா அங்க ஆட்டையை போட்டு வந்திருக்கியா உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்க போறியான்னு கேட்றாங்க சோ அவங்களுக்கு நான் என்ன கொடுக்கணும் டயபெட்டிக் கண்ட்ரோல் ஜூஸ் அப்படி பேர் வச்சிருக்கேன் நீங்கள் எல்லாரும் கற்றுக்க போகிறீங்க ஒரு நெல்லிக்காய் ஒரு கைப்பிடி நெல்லிக்காய் துருவல் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை மிக்சியில் போட்டு சாறு எடுக்கிறேன் ஒரு சிட்டிகை பெப்பர் போட்டு வாம் வாட்டரில் கலந்து கொடுத்துட்றேன் நல்ல விஷயம் இயற்கை டானிக்கு உள்ளே போயிடுதா ஏன் நீங்கள் வீட்டில் செய்யக்கூடாது உங்கள் நண்பர்களுக்கு செய்யக்கூடாது இது பாக்கெட் போட்டு விற்றீங்கன்னா 5 ரூபா அடக்க 2 ரூபாய்க்கு மேலே வராது இவ்வளோதான் விஷயம் அடுத்து ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுக்கணும் உருப்படியா அதுக்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் புதுசாக ஒன்று திங்கிறாங்களேன்னு ஒரு 1 ரூபா 2 ரூபா பாக்கெட் விற்குமேம்மா லேஸு குர்குரி டிங்கு டொங்கு டங்கு இப்படி பேர் வச்சுருக்காங்க இதெல்லாம் டங்கு வர சீக்கிரம் அத்து போகிறது தான் இந்த உலகத்தில் ஒரு புளிப்புத்தன்மையும் கசப்புத்தன்மையுமான ஒரு சுருசி அதில் இருக்குது அதை நாக்கில் போடப்பட டெய்லி அதை சாப்பிடும் போல எமக்கே ஒரு ஆசை வருது ஒரு பான் பராக்கு போயில மாதிரி அது அடிக்ட் ஆகிரும் பிள்ளைங்க இது இதை சாப்பிட்டு சாப்பிட்டே ஒரு பெரிய இடத்துல ஒரு பெரிய கேஸே நடந்து போச்சு அது நமக்கு தேவையில்லை அப்போ இந்த டிங்கு டொங்கு இல்லை என்ன இருக்குன்னு பார்த்து ஒரு நாள் அது சேவு மாதிரி இருக்கிறத அப்படியே எரிச்சு பார்க்குறேன் அப்படியே எரியுது அந்த சேவு மாதிரி இருக்கிற அந்த குச்சி எரியுதுன்னா அவ்வளவு வேக்ஸ் கோட்டிங் ப்ரிசர்வேஷன் இந்த கன்றாவி வயிற்றுக்குள்ளே போயிட்டே இருந்தால் உடம்புக்கு நல்லதா இல்லையா பயங்கரமான கடுமையான விஷயம் இல்லை பான் பராக்கு தடை செய்யணுங்கிறா இதை தடை செய்யணும் நம்மளாம் எதிர்காலத்தில் இதெல்லாம் நினச்சி சிந்திக்கணும் ஆனால் நம்ம சிந்திச்சு போராடி தடை செய்கிறத விட நம்மளை சுற்றி இருக்கிற அந்த ஆரோக்கிய குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு உன் பிள்ளைக்கு லேஸ் வாங்கி கொடுக்காத லிட்டில் ஹார்ட்ஸ் வாங்கி கொடுக்காத டிங்கு டொங்கு வேண்டாம் சொன்னேன் சார் எல்லாம் சொல்லி பாட்டேன் சார் எங்கள் பிள்ளைகள்லாம் கேட்காது சார் ஊருக்கு சொன்னால் ஒர்க் அவுட் ஆகும் எங்களுக்கு சொன்னால் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்கிற குடும்பம் கூட உங்கள் வீட்டில் இருக்கலாம் பட் நம்ம ஒரு தப்பு செய்கிறோம் இதை விட நல்ல விஷயத்தை அவங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டா அவங்க நம்ம கட்சிக்கு வந்துடுவாங்க இல்லையா அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு வேற எதுவும் தெரியல அதனால நம்ம சும்மா என்ன செய்யறோம் ஏய் அதை செய்யாத இப்படி செய்யாத அப்படி சொல்றோம் அது வேஸ்ட் பிள்ளைகள்லாம் தெய்வங்கள் அதுக்கு என்ன வேணுமோ அதை கேட்கும் பழகிக்கணும் அதுக்கு மேல அந்த பழக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய படுபாதகிகள் யாருன்னு பார்த்தா நம்மளா தான் இருக்கும் இந்த பிள்ளைகளுக்கு டிங்கு டொங்கு இதெல்லாம் நம்ம தானே கொடுத்து கொடுத்து பழகிட்டோம் கேட்டுச்சு கொடுத்துட்டோம் இல்லாட்டா சாப்பிட மாட்டேங்கிறோம் அப்போ அந்த கெமிக்கல் சார்ந்த ரசாயனத்தன்மையான அந்த உணவு உள்ளே போகும்போது வயிற்றில் கண்டிப்பாக 7 வருஷம் கழிச்சு கேன்சர் வரும் 50% மக்களுக்கு இன்னும் 50% இப்போவுமே குடல் அலர்ஜி வரும் அப்போ நெகட்டிவான ஆக்சிடிட்டி ஃபுட்லேருந்து தப்பிக்கிறோன்னா ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸில் ஒரு 2 பேரிச்சம்பழம் 2 கிசுமிஸ் பழம் ஒரு தேங்காய்ச்சல் கட்டிங்ஸ் ஒரு முந்திரி பருப்பு ஒரு ஆப்பிள் வேண்டாம் அது மந்தா கொய்யாப்பழம் பிசுபிசுன்னு இருக்கும் ஒரு பேரிக்காய் இந்த சீசனில் என்ன கிடைக்கும் ஒரு மாம்பழம் கட்டிங்ஸ் இதை வச்சு கொடுத்துட்டிங்கன்னா வேறு வழியே இல்லாமல் பிள்ளைங்க 11 மணிக்கு சாப்பிட்டோன்னா உங்கள் பாஷையில் சொல்லப்போனால் வைட்டமின் ஏ மாம்பழம் பி கொய்யாப்பழம் சி கொய்யாப்பழம் திராட்சை கட்டிங்ஸ் அயன் உலர் திராட்சை இதுக்கு உள்ளே போக போக பாடியோட சிஸ்டம் மாறுமா மாறாதா என்றைக்கோ ஒரு நாள் பொங்கலுக்கு செஞ்சதோட ரெகுலர் லைஃபுக்கு இதை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுபோக இப்போது கேரட் ஜூஸ் எப்படி பண்ணலாங்கிறத நான் ஜி டிவி ப்ரோக்ராமில் பண்ணியிருக்கேன் ஒரு நிமிஷம் எல்லாரும் பாருங்கள் இயற்கை முறையில் பாரம்பரியமிக்க உணவு வகைகள் தயார் செய்யும் கடைகளுக்கு சிவகாசி மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் இன்றைய நாகரீக வாழ்க்கையில் நாம் பாரம்பரிய உணவு பழக்க வழக்கத்திற்கு மாறாக கிடைக்கும் உணவு வகைகளை சாப்பிட்டு வருகிறோம் இந்த உணவு முறை மாற்றம் புதிய புதிய நோய்களை ஏற்படுத்துகிறது இந்நிலையில் சிவகாசியில் முழுக்க முழுக்க பாரம்பரிய இயற்கை உணவு வகைகளை கொண்ட சிற்றுண்டி கடை ஒன்றை நடத்தி வருகிறார் இயற்கை மருத்துவர் மாறன் இவருடைய கடையில் அனைத்து வலி நிவாரணிக்கும் ஏற்ற சூப் வகைகள் முளைக்கட்டிய பயிர் வகைகள் களி வகைகள் போன்ற இயற்கை உணவுப் பொருட்களையே விற்பனை செய்து வருகிறார் பாரம்பரிய உணவு முறை குறித்து மகளிர் சுய உதவிக்குழு மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து வருவதாகவும் அனைத்து மக்களும் இம்முறைக்கு மாறுவதன் மூலம் 90% நோயிலிருந்து தப்பிக்கலாம் எனவும் மாறன் கூறுகிறார் மக்களிடையே நோய் எதிர்ப்பு சக்தி படிப்படியாக குறைந்து வருகிறது இந்த நோய் எதிர்ப்பு சக்தி எதனால் குறைகிறது என்றால் ஃபாஸ்ட் ஃபுட் நாங்கள் அதை வேஸ்ட் லைஃப் என்று சொல்கிறோம். உன்னுடைய உடலுக்கு தீங்கு செய்யக்கூடிய உணவை நீ சாப்பிடாதே, இல்லை என்றால் சாப்பிடுவதை சற்று குறைத்துக்கொள் என்பதுதான் இயற்கை மருத்துவத்தின் விதியாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த முளைகட்டி தானியத்தை நீங்கள் இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு தலைப்பே வாண்டட் ஃபுட்டுன்னு போட்டிருப்பாங்க. அவ்வளோ ஒரு அதிசயமான அற்புதமான உணவு. நம் நோய்களுக்கு நாம் தான் காரணம், நம்முடைய தவறான உணவு பழக்க வழக்கங்களே காரணம் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் வகை காலையில் எழுந்தவுடன் ஒரு வெதுவெதுப்பான தண்ணீரில் 2 ஸ்பூன் தேன் 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறும் குடிக்கும்போது அந்த இரும்பு சத்தும் கால்சியமும் இயல்பாகவே அவன் உடம்புக்கு போய் சேர்ந்து விடுகிறது. இதை குறித்து தினமலரில் சண்டே ஸ்பெஷலில் வார வாரம் இதனுடைய செய்முறையை மக்களுக்கு ரகசியம் ஏதுமின்றி எல்லாரும் செய்து எல்லாரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்ற நினைவை காந்தியின் உணர்வோடு நாங்கள் செய்து வருகிறோம். தம்முடைய உடம்பில் ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனையின் காரணமாக இயற்கை உணவுக்கு மாறியுள்ளதாகவும் இதன் மூலம் உடல் நலத்தை எளிதில் பேண முடியும் என்றும் மாறன் கடையின் வாடிக்கையாளர்கள் கூறினார்கள். முடக்கீரை சாப்பிட்றதுனால மூட்டு வலி, இடுப்பு வலி, இந்த சரீரத்தில் எல்லா பலவீனங்களும் சரியா போயிடுது. காலையில் இருந்ததுன்னா 10 மணிக்கு சூப்பு களி இதெல்லாம் சாப்பிட்டு போவேன். அதனால உடம்புக்கு நல்ல தீர்வு கிடைக்குது. நான் ரெகுலரா வருவேன். உண்ணும் உணவே நமக்கு மருந்து என்பதை உணர்ந்து பாரம்பரிய இயற்கை உணவு முறைகளை கடைபிடிப்பதன் மூலம் ஆரோக்கியமான வாழ்வை வாழ முடியும் என்பதற்கு இவர்கள் உதாரணமாக திகழ்கின்றனர். ஜி டிவியில கிட்டத்தட்ட ஒரு 60 விதமான உணவுகள், பாரம்பரிய உணவுகள், பாட்டி மாற்றிருந்து விஷயத்தை கடத்தி நாங்க பாப்புலாரிட்டி ஆன டெய்லி மத்தியானம் 2:15 to 3 வந்தது. இப்பதான் ப்ரோக்ராம் முடிஞ்சது. இப்போ என்னுடைய அங்கடியில் என்னெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். முளைகட்டிய தானியங்கள் கிட்டத்தட்ட 6 விதமான உணவு கொடுக்குறேன். ஒரு 6x4 சைஸ் பாலித்தீன் பையில் 1 கைப்பிடி அளவு பாசிப்பயிறு, 1 கேரட் கட்டிங்ஸ், தேங்காய்ச்சல் கட்டிங்ஸ், 1 நெல்லிக்காய் பீஸ் விழுத்தி போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு கையில் கொடுத்துட்றோம். இது ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வரவேற்பு. 11 மணிக்கு எதையாவது சாப்பிட்றப்ப இதை வந்து அப்ரூவல் பண்ணிட்டோம். எப்படி பண்ணோங்கிறத நீங்கள் இப்போ கற்றுக்கணும். ஒரு சின்ன விஷயம், ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸில் 1 கைப்பிடி பாசிப்பயிறு, கொஞ்சம் பச்சைவாடை அடிக்குன்னு ஃபீல் பண்ணால் லைட்டாக மிளகு தூள் தூவிக்கலாம். தேங்காய்ச்சல் கட்டிங், நெல்லிக்காய் கட்டிங்ஸ், 2 கிசுமுசு பழத்தை போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டி. சத்தியமான வார்த்தை என்னென்னா 8 முட்டை, கடவுள் வந்து முட்டை வந்து குஞ்சு பொறிக்க தான் படைச்சார், நம்ம திங்கிறதுக்கு இல்லை. அது என்னமோ சத்து சத்து சத்துன்னு நம்ம அதை சாப்பிட்டுட்டே இருக்கோம். அந்த முட்டை வாய்வுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதே நேரத்தில் முட்டையில் புரோட்டீன் இருக்கிறதும் தெரியும். ஸோ முட்டையில் இருக்கிற புரோட்டீன் அப்படின்னு நிறைய படித்து தொலைச்சிட்டோம். அந்த இயற்கையான புரோட்டீன் எதில் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா முளைகட்டிய தானியத்தில் கிடைக்கும். 1 கைப்பிடி தானியத்தில் 8 முட்டையில் இருக்கிற இயல்பான புரோட்டீன். 8 முட்டை சாப்பிட்டா நாத்தம் வரும், உடம்பு கெட்ட நாத்தம் வரும். அந்த நாத்தத்தை விட இயற்கையாக இறைவனால் உருவாக்கப்பட்ட முளைகட்டிய பாசிப்பயிறு. அடுத்து எல்லாரும் விரும்பி சாப்பிட்றது முளைகட்டிய கம்பு. கம்பு சாப்பிட சாப்பிட தாய்ப்பால் நல்லா ஊறும். ரொம்ப வரைக்கு மென்று சாப்பிடக்கூடிய சக்தியே இல்லை, பல்லு அவ்வளோ பவர் போச்சு. நல்ல நல்ல மென்று சாப்பிடும்போது நொறுங்கு தின்னா 100 வயசுன்னு சொல்லுவோம். அப்போ மென்று சாப்பிட்றதுனால உமிழ்நீர் அதிகமாக ஊறுது. உமிழ்நீர் வந்து ஆணுக்கு விந்து நீர்னு சொல்லலாம். விந்து கட்டவன் நொந்து கட்டாங்கிறது கூட தப்பு. விந்து வெளியேறனால நல்ல விஷயம், ஆனால் அதை விட மோசமான விஷயம் எச்சில், உமிழ். அடிக்கடி எச்சு துப்பிட்டே இருக்கிறவன் பெரிய சீக்காளி. ஏன் பான்பராக் போட்டவன் சீக்கிரம் போய் தொலைஞ்சிடுறான், கேன்சர் வருது, நெகட்டிவ் ஆயிடுதுன்னா இந்த பாக்கு போடுறவங்க துப்பிட்டே இருப்பாங்க. துப்பா என்ன ஆகும், இதுதான் நம்மளுடைய 75% டைஜஷன் பண்ணக்கூடிய உமிழ்நீர் தான் இங்கே மெயினாக இருக்குது. அப்போ உமிழ்நீர் சுரப்பி சரியாக வேலை செய்யட்டாலும் சீக்கு. அதுக்காக தான் நிறைய தண்ணி குடிக்க சொல்கிறோம். 2வது மென்று சாப்பிட்ற கலாச்சாரம் இல்லை, அதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறது. நின்றுக்கிட்டே சாப்பிட்ற கொடுமையும் நம்மகிட்ட நடந்துட்டு இருக்கு.